கன்னட படமான கேஜிஎஃப் நம்பர் ஒன் இடத்துல இருக்கு, எதுல தெரியுமா? தென்னிந்திய சினிமாவை பொறுத்தவரை தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களின் மார்க்கெட் என்பது மிகவும் பெரியது. ஏன்னா இங்குதான் பிரம்மாண்டமான படங்கள் உருவாகும். அதற்கு உதாரணமா 2.0, பாகுபலி போன்ற படங்களை சொல்லலாம். மற்ற இரண்டு மொழிகளான மலையாளம் மற்றும் கன்னட மொழிகளில் இந்த முயற்சிகள் பெரும்பாலும் எடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். மலையாள படங்களை பொறுத்தவரை யதார்த்தமான படங்களுக்கு தான் அங்க மவுசு அதிகம். ஆனா கன்னட சினிமாவை பொறுத்தவரை அங்க கமர்ஷியல் சினிமாக்களுக்கு மவுசு இருந்தாலும் பெரிய முயற்சி அப்படின்னு யாரும் எடுக்கிறது கிடையாது. ஆனா முதல் முறையா கேஜிஎஃப் அப்படிங்கிற படம் இந்த தடைகளை எல்லாம் தகர்த்து எரிஞ்சிருக்கு. பிரசாந்த் நீல் டைரக்ஷன்ல, கன்னட நடிகர் யாஷ் மற்றும் ஸ்ரீநிதி ஷெட்டி நடிப்புல பிரம்மாண்ட பொருள் செலவுல ரெண்டு பாகமா இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. இதனுடைய முதல் பாகம் 21 டிசம்பர் 2018 வெளிவந்துச்சு. கன்னடம் மட்டும் இல்லாம இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி மொழிகள்லையும் டப் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. கூடவே வேர்ல்ட் வைடாவும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு பலன் சேர்க்கும் விதமா நல்ல வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த படம். இந்த படம் இப்ப வரைக்கும் 80 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. கூடிய சீக்கிரமே 100 கோடியே கடந்துடும் அப்படிங்கிற பட்சத்துல 100 கோடி கிளப்ல சேரக்கூடிய முதல் கன்னட படமா கேஜிஎஃப் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை.